மாபெரும் பாக்கியத்தை தௌஃபீக்கை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹையுல் கையுமான அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா, நாம் கலிமத்துல் ஹக்குடைய ஈமானில் வாழ்ந்து ஈமானில் ஹுஸ்னுல் காத்திமா அடைவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய தினம் மகா சங்கை மிக்க முபாரக்கான லைலத்துன் நூர், யோமுல் ஃபர்ஹா, ஈதுல் அக்பர், சர்கார தோ ஜஹான், ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன், ஜான் ஷேர் ஷே பரீன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம், சர்ர ஃபக்கர் ரமதத வல நாயகமான அவர்களின் ஒளிமயமான மௌலூதுல் கரீம், மீராது ஷரீஃப், ஈதுல் அக்பர் சங்கையான இந்த ஞாயிறு பின்னேறும் திங்கள் இரவு தலைப்பிறையாக சஃபருல் முதஃபர், சஃபர் மாதத்துடைய முதலாவது தினமாக, மாதத்துடைய தொடக்கமாக மாசம் ஆரம்பிக்குது மாஷா அல்லாஹ். பிறை ராத்திரி இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த சஃபர் மாதம் என்பது இந்த மாதத்துக்கென்று ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் தஹ்லீக் செய்யப்பட்ட இந்த ஆலத்தில், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் அல்லாஹுவை நினைவூட்டுவதற்காக அவனுடைய ரஹமத்தை அவனது ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான வருகையை முன்னறிவிப்பு நன்மாராயங்கள் செய்வதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட 124,000 அம்பியாக்கள் நபிமார்கள், 300 ரசூல்மார்கள், இவர்களில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய ஒளிமயமான நாயகத்துடைய மகா சங்கை மிக்க வருகையின் பெருமை, நாயகத்துடைய புனிதமான திரு குடும்பத்துடைய மகத்துவம், கண்மணி நாயகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவால் அவால் பாதுகாக்கப்பட்டு அவனுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி முந்தைய அம்பியாக்க நபிமார்கள் யாருடைய வாழ்வியலிலும் குறிப்பான விஷயங்கள் எல்லாம் என்ன, அவங்கள அடுத்த தலைமுறைக்கே வந்து சேரல, அதெல்லாம் நாடல. உதாரணத்துக்கு சொல்ல போறோம்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை திருமக்கள் நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க எப்ப கல்யாணம் முடிச்சாங்க, எந்த ஊர்ல கல்யாணம் முடிச்சாங்க, சரித்திரங்கள் உண்டு. கரெக்ட் டேட் என்ன, இப்ப கல்யாணம் முடிஞ்சிச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இப்ப அவங்களுக்கு புள்ள பிறந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள அதுனானுடைய அவுலாதுல தான் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான வாலிதேன் ஷரீஃபேன் தையபேன் தாஹிரேன் நையரேன் நசீரேன் ஷஹீதேனி சயீதேனி கலிமேனி அலிமேனி முஸ்தபேன் முஜித்தபேன் அப்துல்லா அமீனா அலஹி முஸ்லாத் வசலாம் நாயக கோமானுடைய சங்கையான உம்மா பாப்பா நாயகமார்களான சேதனா அப்துல்லா நாயகமும் செய்த ஆமினா நாயகியும் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய பரம்பரையில தான் வர்றாங்க மாஷால்லா. ரெண்டு பேரும் குறைசி தான் மாஷால்லா. இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் எப்போ நிக்கா செஞ்சாங்க, அந்த டீட்டெயில் என்ன, இந்த சீரத்திலையும் தெளிவாக பதிவு செய்யப்பட மாட்டார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா கடிப்பும் மற்ற அம்பியாக்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குன்னு ஒரு பெரிய விசேஷ நிலை உண்டு. காரணம் என்ன, அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒன்னாவது காபத்துல்லா ஷரீஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் போது கூட இருந்தவங்க, ரெண்டாவது மாஷா அல்லா ஹாஜரா அம்மாவையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் விட்டுட்டு போய் இஸ்மாயில் நபியுடைய கதை முபாரக் திருப்பாதத்து அடியிலிருந்து அல்லாஹ் சம்சம் கொண்டு வந்தான். மூணாவது ரபீஹு அல்லாஹ்வால் குர்பான் செய்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏவப்பட்டு அதிலிருந்து அப்புறம் காக்கப்பட்டவங்க, அப்படி அவங்கள குர்பானுக்கு போகும்போது ஷைத்தான் வந்து என்ன கெடுத்தான், அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜிராம கல்ல இருந்தாங்க, இன்னைக்கு ஹாஜிகர்லாம் அரபாவில் கல்ல இருக்கிற அப்புறம் மினால, இப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல இருக்கிற மாதிரி மற்ற அம்பியாக்களுடைய விஷயங்கள் இல்லை. அப்படி உள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்போ மாசால என்ன கல்யாணம் முடிச்சாங்க, எந்த மாசத்துல கல்யாணம் முடிச்சாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லா ஷரீஃபை கட்ட ஆரம்பிச்சாங்க துல்காதா போற ஒண்ணுல, கட்டி முடிச்சாங்க துல்ஹஜ் போற பத்தாவது நாள் ஹஜ் பெருநாள் அன்னைக்கு ஈதுல் அதுஹா அன்னைக்கு மாசால, அது தாக்கிக்கு உண்டு. மற்ற அவங்களுடைய சுய வாழ்வியல் சரித்திரங்கள்ல என்ன ரொம்ப டீட்டெயிலாக மாஷால்லா குறிப்புகள் கிடைக்காது. ஆனால் அந்த சராசாரங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் படைப்பதற்கு தோற்றுவிப்பதற்கு காரண கர்த்தாவாகிய சாஹிப் அல் அவ்லாக் ஜீனத்து ஃபர்ஷே ஜமீன் ஜானிஷே அர்ஷே பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரம் ஜதவால் நாயகமான் அவர்களுடைய ஒளிமயமான வாழ்வியல் கண்மணி நாயகத்துடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் மகத்துவத்திற்குரிய ஹயாத்து தையபாவி ரசூலுல்லாவுடைய ஒளிமயமான வாழ்வியலில் நாயக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நாயகம் சல்லாசம் அவர்கள் சங்கையான சிரசில ரசூலுல்லாவுடைய முபாரக்கான திரு தலையில நாயகம் எப்போ திருமுடி இறக்குனாங்க, திருமுடி யார் இறக்கி விட்டா ரசூலுல்லாவுக்கு, அப்போ எந்த சஹாபாக்கள்லாம் கூடி இருந்தாங்க, அந்த திருமுடி தபுரக்கா சரி யாருக்கெல்லாம் தக்சீம் செய்யப்பட்டது, இது உள்பட சஹிஹான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்கு மாஷா அல்லாஹ். அந்த முறையில மாஷா அல்லாஹ் இந்த சஃபர் மாதம் என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா பரிசுத்தமான இறக்குளை தொண்டான திருமகளார் சையிதத்துல் ஆலமீன் ஹௌதல் ஹலாஜி குல்லிஹி அஜ்மாயின் ஹௌதல் ஃபுகரா வல் யதாமா வல் ஆஸிரீன் வல் மசாகின்
اون الله رلی داری قررت المرتلا اما سیدہ شباب اہل جنہ سمرت خدجت القبرہ قبض المصطفی بغات محمدی فاطمت البطول علیہ الصلاة والسلام سرولہ پیرر سیاہی ہے نماروی رچہی ہے یزمانی ماں فاطمہ نائہم اولگڑکم مولا کائنات ابو تراب سیدنا علی بن ابو طالب علیہ الصلوۃ والسلام نائہم اولگڑکم مہا سنگمیکے ولی مہمان نکاح شریف ترکلیانم فرشل نڈند ماسم آشار فرشنا بولوہم بولوہت نڈند ماسم اخوت الایمان ആശിക്കുന്നത് റഹ്മത്തുള്ളാഹി അലൈഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അഹ്ലുൽ ബൈത്ത് അത്ഹാറുടെ ഉഷാഖൽ ഉലമാന ഉലമാൻ ரொம்ப கவனமா கேட்கணும் நான் என்ன சொன்னேன் ஃபர்ஷில பூலோகத்துல சையிதா ஃபாத்திமா நாயகம் சையிதனா அலி நாயகம் திருக்கல்யாணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நாட்டப்படி அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷாஅல்லாஹ் என்ன நடத்தி வச்ச மாசம் இந்த சஃபருல் முகஃபர் மஷாஅல்லாஹ் அப்ப ஃபர்ஷுலன்னு சொன்னா பூலோகத்துலனா அப்புறம் அதுக்கு முதல் ஒரு கல்யாணம் முடிஞ்சா ஆமா மாஷா முடிஞ்சு மாஷா எங்க அர்ஷுல் அலீமர மாஷா எங்க முடிஞ்சு மாஷா அல்ல அர்ஷு மஹல்லால மாஷா அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அவனுடைய ஹபீப் அக்ரமான ரசூல் ரஹ்மத் ஷஃபிய உம்மத் சையது அம்பியா இவர் முர்சலீன் ரஹ்மத் தோ ஜஹான் ரஹ்மத் ஆலமீன் جد الحسن والحسين محمد رسول الله صلى الله تعالى عليه واله وسلم وشرف كرم مجد والا نايح كومان அவர்களை خوشی படுத்தி பார்க்கிறது தான் அல்லாஹ்வுடைய முழு சந்தோஷம் ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் ஆமீன் அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவதற்காக மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அர்ஷு கூப்டான் ஆயத்து மேராஜ் கூப்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அர்ஷில போய் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன பார்க்கணுங்கிறது இல்லை நாயகம் அல்லாவை பார்க்காமே இல்லை சதாவும் அல்லாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அப்ப எடுத்து அர்ஷில போய் பார்க்க அர்ஷுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தது மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எப்படியெல்லாம் கௌரவிக்கிறான்ற விஷயத்தை அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய குல் மலாயிக்கா எல்லா மலக்குகளுக்கும் எல்லா அம்பியாக்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பினங்களுக்கும் மனு ஜின் உள்பட அல்லாஹ்வுடைய குல் மஹ்லூக்கா எல்லா படைப்புகளுக்கும் சர்க்கார ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிமு ஷான அல்மத்துல் அக்பர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாலுமாத் கொடுக்கிறதுக்கு என்ன செஞ்சா ஆகா அலைஹி ஸலாத்து வஸலாத்து அல்லாஹ் அரசு கூப்பிட்ட மாஷா சர்வலோக ரச்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசு மஹல்லாக்கு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக வ தஆலா அழைத்து நாயகத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலா சர்வ வல்லமையும் சர்வ பேராற்றலுக்கும் சொந்தக்காரனான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சர்வ ஞானமுடையவன் சர்வ ஞானத்துக்கும் சொந்தக்காரனான சர்வ பேராற்றலுக்கும் சொந்தக்காரனான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரிய ரீதியில அல்லாஹுவால் அல்லாஹுவால் முழு கௌரவமான முறையில ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் என்ன செய்யறான் அவன் பேராற்றல் எந்த அளவுக்கு விசாலமானதோ அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான் அரசு கூப்பிட்டு அல்லாஹ் கௌரவிச்ச மாஷா அல்லாஹ் அரசு கூப்பிட்டு கௌரவிச்ச மாஷா அல்லாஹ் ரஜப் மாசம் வேற 27 ஞாயிறு பின்னேறும் திங்கள் ஏறும் மாஷா அல்லாஹ் இந்த
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரதார் அவர்களை அரசுக்கு அழைத்து கௌரவிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்பொழுது நடத்திய விசேஷ விஷயங்கள்ல உன்னதமான ஒரு விஷயம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமகளார் கபிதல் முஸ்தபா பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பதூல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சையதுனா அமீருல் முஃமினீன் மௌலல் ஆலமீன் அபு துராப் அபுல் ஹசனைன் அலி இப்னு அபு தாலிப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா அலி நாயம் அவர்களுக்கும் நிக்காஹ் ஷரீஃப் திருக்கல்யாணம் சம்பந்தம் எங்கேஜ்மெண்ட் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன அரசுல ரசூல்லாக மெஹமானாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அரசு மொஹல்லாக்கு அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன கௌரவ விருந்தினராக அல்லாஹ் அழைச்சிருக்கும் போது மாஷா அல்லாஹ் அரசுல வச்சு முடிவு செய்யப்பட்டது. மாஷா அல்லாஹ் அரசுல வச்சு முடிவு செய்யப்பட்டது. மேராஜ் ஷரீஃப் ராத்திரி எஜமானிம்மா ஃபாத்திமா நாயகம் எஜமா அலி நாயகத்துடைய திருக்கல்யாணத்தை சர்வலோகர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சர்வ வல்லமையாளனான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அர்ஷு மொஹல்லாக்கு அழைச்சிருக்கும் போது அர்ஷு மொஹல்லால வச்சு மாஷா அல்லாஹ் முடிவு செய்யப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாயகி சையதனா அலி நாயகத்துடைய திருக்கல்யாணம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ் ஷரீஃபில் கொடுத்த விசேஷ விஷயங்கள்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை சந்திக்கும் போது அர்ஷுல்லுக்கு தாஹிலாவி அர்ஷுக்குள்ள நாயகம் தாஹிலாவி அல்லாஹ்வே நாயகம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருமுகத்தில் உள்ள திருக்கண்களால் ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தில் உள்ள முகக்கண்களால் அல்லாஹ்வை நேரடியாக மாசாகல் பசர் வமா தகான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சூரத்து நஜ்முல சொல்றான மாசாகல் பசர் வமா தகா இந்த சந்திப்பு நடந்தது அர்ஷு உள்ள. இது அர்ஷுல நுழைஞ்சதுல இருந்து 70,000 நூறாணியத்தான பஹரு நூர் அதாவது பிரகாச சமுத்திரங்கள் பிரகாச சமுத்திரம் பெரிய பிரகாச சமுத்திரம் பெருங்கடல்கள் சியல்ல ஓஷன் இதில் 70,000 ஹிஜாபு ஒரு திரைக்கு இன்னொரு திரைக்கு இடையில 70,000 வருஷம் அளவுக்குள்ள பிரகாச கடல் அந்த பிரகாச சமுத்திரத்தில் அந்த பிரகாசங்களுக்கெல்லாம் மூலாதி மூல பிரகாசமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரிய அந்த தனி ஜீனத்தான வகாரியத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் பிரத்யேக திரு வாகனமாக அனுப்பப்பட்ட ரஃப் ரஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்து போனாங்க. மாஷா அல்லாஹ் 70,000 பிரகாச திரைகள் தாண்டி போனாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு திரைக்கு இன்னொரு திரைக்கு இடையில 70,000 வருஷம் பிரயாண தூரம் ஸ்கிரீன் 70,000 ஒரு ஸ்கிரீனுக்கு இன்னொரு ஸ்கிரீனுக்கு மத்தியில் என்ன 70,000 வருஷம் பிரயாண தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஜமானால இப்ப இந்த காலத்துல ரொம்ப ஸ்பீடா எந்த ஒரு வாகனம் இருக்குதோ ராக்கெட்டோ அதோட ஸ்பீடா எது இருக்குதோ அது 70,000 வருஷம் பறக்கணும் அப்படி உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு ஹிஜாபுக்கு இன்னொரு ஹிஜாபு கிடையில இப்படி உள்ள 70,000 திரைகளை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போய் சந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய ஹதரத் குதுசியா அவர்களிருந்து என்ன அங்கிருந்து ஜவாபு வந்துச்சு. மாஷா அல்லாஹ் கிஃப் யா முஹம்மத் முஹம்மதே சற்று மாஷா அல்லாஹ் என்ன தாங்கள் வெயிட் பண்ணுங்க சர்வ புகழும் புகழ்ச்சிக்கு உரிய நாயகரே சர்வ புகழும் புகழ்ச்சிக்கு உரிய நாயகரே சற்று தாங்கள் மாஷா அல்லாஹ் வெயிட் பண்ணுங்க கிஃப் யா முஹம்மத்
உடனே பாஷால என்ன யஜமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு தர்ரஸா ஒரு கடுகளவு நாயகம் வெயிட் பண்றாங்க மாஷால்லா. இப்ப என்ன ஆகுது அங்க சும்மா தனா ஃபத தல்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஹபீபே அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அவன் தங்களை மாஷால்லா அரிசு மோல அவரே கூட்டிட்டு வந்துட்டான். தாங்களை அல்லாஹ் மாஷால்லா சந்திக்க வர்றீங்க, அல்லாட விருந்தாளியா வர்றீங்க, இப்ப தாங்களை வெல்கம் பண்றதுக்கு மாஷால்லா தங்களை வரவேற்பு செய்யறதுக்கு அல்லாஹ் தான் கூட்டிட்டு வர்றான். இருந்தாலும் மாஷால்லா என்ன அங்க ஒரு விசேஷ தஜல்லி அல்லாஹ் கொடுக்கற மாஷால்லா, அங்க ஒரு விசேஷ ஸ்பெஷல் தஜல்லி அல்லாஹ் கொடுக்கற மாஷால்லா. சும்மா தனா ஃபத தல்லா குரான் சொல்றது மாஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே வந்து என்ன செஞ்சா அவன் ஹபீப அழைச்சுக்கிட்டு போனா மாஷால்லா. ஒரு பெரிய ரசூலுல்லாஹ் விட மாஷால்லா, ரசூலுல்லாஹ் விட என்ன ஒரு மகா உன்னதமான விசேஷம் புரிஞ்சவங்க யாரும் கிடையாது அல்லாஹ்வுடைய படைப்புல. அப்படிப்பட்ட நாயகத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வதஆலா அழைச்சுக்கிட்டு போன விதத்தை சொல்லும் போது என்ன சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹிங்கிறான். மூசா நபியை மீகாத்துக்கு வர சொன்னேன்னு சொல்றான், நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லல. ஆனா முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷால்லா என்ன சொல்றான், சுப்ஹான் மகா பரிசுத்தமானவனான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுப்ஹான் அஸ்ரா பி அப்திஹி அவன் அவனுடைய பரிசுத்தமான அடியாரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைச்சான், அல்லாஹ் அழைச்சிட்டு போன மாஷால்லா. ஜிப்ரீல் மீகாயில் புறாக்கள்லாம் இருந்தாலும் என்ன அல்லாஹ் என்ன சொல்றான், அதெல்லாம் சரி அதெல்லாம் ஹபீபுக்கு ஆலமுன அஸ்பாபு கொடுத்தது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கூட இருந்தா மாஷால், அல்லாஹ் இருந்து ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போற மாஷால், அல்லாஹ் வந்து கூட்டிட்டு போற மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹ் மாஷால கூட்டிட்டு போய் எத்தனையோ அற்புதங்கள் அற்புதங்கள் மாஷா அல்லாஹ் மேராஜ் ஷேக் நடந்த அற்புதங்கள் என்ன கியாமத்து வரைக்கும் நம்ம பேசினாலும் புதிய புதிய விஷயங்கள் நாம கேட்காத எத்தனையோ அற்புதமான அஜாயிபான விஷயங்கள்லாம் இருக்குது மாஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய மூஜிஸத் அல்லாஹ் நாயகத்துக்கு கொடுத்தது என்னன்னு சொன்னா, மற்ற அம்பியாக்களெல்லாம் பத்தி பேசும்போது என்ன அந்த விஷயத்தை ஒரு மூலவி ஒரு ஆளும் பேசும்போது அது வேற யாராவது ஏற்கனவே பேசி இருப்பாங்க மாஷா. ஆனா நாயகம் அவர்களை பத்தி மாஷா அல்லா ரசூலுல்லாஹி அலிமுஷான் அலமத்துல் அக்பர்ல பேசிய விஷயங்கள் ஒரு கா பிரசன்டேஜ் சொன்னா பேசாத விஷயங்கள் எத்தனையோ மில்லியன் பில்லியன் பிரசன்டேஜ் இருக்குது மாஷா. அந்த கியாமத் வரையினை பேசினால் என்ன செய்யாது அது முடிய வராது. காரணம் முஹம்மது அவர்கள் மாஷா சர்வ போலுக்கு உரிய சர்வலோக ரட்சகர் மாஷா, சர்வ புகழும் போர்ச்சுக்கு உரியவர்கள் சொல்லி மாசால அல்லாஹுவால் ஹம்து சனா செய்யப்பட்ட நாயக மாசால. அந்த நாயகத்தை அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்ன செய்யறான் கொண்டு வந்து மாசால ரபியுல் நூர் நம்மளை நெருங்கி வருது மாசால, ரபியுல் அவருடைய அந்த என்ன வசந்தம் ரபீர் அவருடைய அந்த ரபி மாஷால்ல இன்னைக்கே அல்லாஹ் ஆரம்பிச்சுட்டான் மாஷால். இந்த முபாரக்கான சாத்திரி அல்லாஹ் நமக்கு என்ன அத அல்லாஹ் தொடங்கிட்டான் மாஷால். அப்ப அல்ஹம்துலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத நாயகத்துக்கு என்ன அல்லாஹ் அரசுகளை கொடுத்த விசேஷ தொஹ்ஃபா பிரசன்டேஷன் என்னன்னா அன்பளிப்புகள் ஹிபத் தொழுகை நம்ம பேசுறோம் பிரபலமா,
அது மாதிரி வேறு என்னென்ன அல்லாஹ் கொடுத்தா அன்னு பார்க்குறோம் மாஷால். முக்கியமாக முதல்ல அப்போ அல்லாஹ் ஷானஹு தஆலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெல்கம் பண்ணி அல்லாஹ் அரசுக்குள்ள அல்லாஹ் குர்சியில அரசுக்குள்ள அவன் குர்சி குர்சிக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போகும்போது மாஷா அல்லாஹ் முதல்ல ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திவ்ய திருமுகத்தை பார்த்த உடனே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெல்கம் பண்றதுக்காக சொன்ன நாத் ஷரீஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திவ்ய அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் தேவிய திவ்ய திருமுகம் மாஷா அருள்மோத்தனா மாஷா அல்லாஹ் முகக்கண்ணாலும் மகக்கண்ணாலும் ஜியாரசியர தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தாய்மாரி தருவான். ஆமீன் ஆமீன். அந்த தேவிய திவ்ய திருமுகத்தை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யறான் அவனுடைய ஹைர ஹல்கான அவனுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜூர் ஆதிம பார்த்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஆனந்த பரவசத்தோடு அல்லாஹ் என்ன ஹம்து செய்யறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா ஹே ஹபீபே ஜொலி ஜொலிக்கும் தேவிய திவ்ய திருமுகநாதரே அந்த திருமுகத்தில் என்ன லஹியத்து ஷரீஃப் ரிஷ் முபாரக் சங்கையான தாடி என்ன நல்ல பிரகாசமான பகல் மேல இரவு நேரம் வந்து அப்படியே மூடிக்கிற மாதிரி அந்த ஜோதி பிரகாச திருமுகத்தில் லஹியத்து ஷரீஃப் ரீஷ் முபாரக் தாடி முபாரக் மாஷால அப்படியே என்ன அங்கே பூத்து கொடுங்க வல்லை லீதா சஜா சுரத்து வல்லுஹாவை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மேராஜ் ஷரீஃபில் அர்ஷு முஹல்லாக்குள்ள வெல்கம் பண்ணுறதுக்கு நாயகத்தை அல்லாஹ் பாடின நாத் ஷரீஃப் மது ஷரீஃப் எது வல்லுஹா சூரத் மாஷா சூரத் வல்லுஹா மாஷா இஹத்தல் இமான் மறந்துடக்கூடாது. வல்லுஹா மாஷா அல்லாஹ் என்ன அரிசுல வச்சு ரசூல்லா வெல்கம் பண்ணது அல்ல அதுக்கு பிறகு பெரிய அலிஸ்லாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் ஃபர்ஷுக்கு வகையாக கொண்டு வந்தாங்க மாஷா மக்கி சூரத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் வல்லுஹா ஓதி நாயகத்தை நம்ம தொலால் பதரு அலைனா அன்சார் சஹாபாக்கள் தொலால் பதரு அலைனா சொன்ன மாதிரி அல்லாஹ் என்ன செய்ய அரசுல வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக ரப்புக வமா கலா அன்சாரின் சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் அசத் அபு அய்யூப் அன்சாரி அசத் அபு ஜராரா இப்படி உள்ள அன்சாரின் சஹாபத் ஹஸரத் அமீம் அன்சாரி சஹாபி ரசூல் உள்ள அன்சாரின் சஹாபாக்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ம மதித வாலம் நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் طال البدر علينا மதுது பாடி மாஷா அல்லாஹ் மதீனா முனவராக்கள அடைச்சது போல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மாஷா என்ன செய்யறா அரசுல் நாயகம் 70,000 திரைகள் தாண்டி ரஃப்ரஃப்ல பறந்து போகும்போது கிஃபியா முஹம்மத் சர்வ புகழும் புகழ்ச்சிக்குரிய நாயகரே புகழப்படுபவர்களே புகழப்பட்டவர்களே புகழுக்கு உரியவர்களே முஹம்மதுக்கு என்ன மூணு பொருள் இருக்கு புகழப்பட்டவர்கள் புகழுக்கு உரியவர்கள் புகழப்படக்கூடியவர்கள் அதாவது மூணு காலத்திலையும் பாஸ்ட்லையும் ப்ரெசண்ட்லையும் ஃபியூச்சர்லையும் என்ன அப்துல் சனாவுக்குரியவர்கள் மாஷா அப்துல் நாயகமே கொஞ்சம் தாமதிங்க சொல்லிட்டு என்ன எல்லாம் ஓடி வந்து மாஷா அந்த சலதாரை சலத வந்துஹா வல்லை நீதா சஜா மா வத்தா கரம்புக்கமா என்ன ஹபீபே தாங்கள் ஏன் கவலை புரட்டீங்க நம்முடைய அருமை திரு துணைவியார் ஹசரத்னா சையிதா ஹதீஜா நாயகி சலாம் அல்லா அலைஹா தங்களது அருமை சின்ன பாப்பா ஹசரத் சையிதனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மறைவெல்லாம் தங்களுக்கு மன பாட்டத்தை வேதனை கொடுத்துருச்சா மாவத்த ஆக்கரப்புக்கு அம்மா கலா உடல் ஆகிற தொகை உள்ள கமின நூலா இப்படி மாஷா இல்ல நாயகத்தை போற்றி புகழ்ந்து மாஷா இல்ல வாழ்த்தி வருஷிச்சு சிலதார சிலத்தை வாஞ்சையோடு மாஷா இல்ல அல்லா தபாரக் வைத்தாங்க அரிசி மாதிரிலாம் கொண்டுட்டு போனா ஹாய் 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 ஹாய்
அல்லாஹ் மாஷால அர்ஷம் அல்லாஹ் கூட்டிட்டு போனவன் நடந்த சம்பவங்கள் ஏராளம். இன்ஷா அல்லாஹ் தஆலா மலக்கு அதெல்லாம் நாமும் சர்க்கார ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நாளில் பாக் சதுக்கா ஷரீஃபுல மேலாஜ் ஷரீஃபுல பேரில் பார்க்கலாம் மாஷால. ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹிபத் மாஷால் அல்லாஹ் அர்ஷல கொடுத்த ஹிபத் ரசூலுல்லாஹ் கிட்ட முதல்ல வல்லுஹா சூரத் ஷரீஃப் மாஷால். அடுத்து மாஷால் அல்லாஹ் கொடுத்தது லில்லாஹி மா ஃபீஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்ட் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்தில் எல்லாரும் மாஃபி சமாளத்தி கொண்டாலும் அமது ரசூல் கடைசி முடிகிற வரை அல்லாஹ் கொடுத்தார் மாஷா அர்ஷன். அப்புறம் சலாத்து அஞ்சு வக்தம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதுபோல இன்னொரு விசேஷமான தோஃபா என்னன்னு சொன்னா நாயகத்துடைய கபுதுல் கரீமான பிதாத்துல் அலீமான சர்வலோக பேரரசியான சொர்க்கத்தோட எஜமானியான நம்ம எல்லாம் மாஷா அல்ல இருலோகிலும் நாம் ஜெயம் பெறுவதற்கு நம் மீது எல்லையில்லாத அன்பையும் அருளையும் கருணையும் பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருபகார கொடை வள்ளலான சையிதா ஃபாத்திமத்துல் சையிதா ஃபாத்திமா நாயகி சையிதா அலி நாயகத்துடைய சரியான நிக்காக ஷரீஃபா எல்லாம் முடிவு பண்ணா மாஷா. சையிதா ஃபாத்திமா நாயகி சேதன அலி நாயகத்துக்கு என்ன என்கேஜ்மெண்ட் நடந்தது எங்க அர்ஷு அல்லாஹ் அக்பர் கபீரா. காரணம் என்ன அந்த திருக்கல்யாணத்துல யார் வரப்போறா லூலு மர்ஜான் சைதுனா அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுல்தானுல் ஷுஹதா அல் முஜ்தபர் கர்பலா சையதுல் ஆலமீன் சையதுல் வுஜூது சைதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அந்த திருக்கல்யாணத்து மூலமா வர போறாங்க மாஷா. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான் அவங்கள சந்தியான பெற்றோர் பெருமக்களான சையதா ஃபாத்திமா நாயகி சைதுனா அலி நாயகி திருக்கல்யாணத்தை அல்லாஹ் அர்ஷமும் அல்லாட செய்தா ஃபாத்திமா நாயகனுடைய அருமை பாப்பா நாயகமான அம்பியாக்கள் அரசரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷ காலத்து மாசான அல்லாஹ் தபாரக் வ தஆலா செய்தா ஃபாத்திமா நாயகனுடைய திருக்கல்யாணத்தை அல்லாஹ் என்கேஜ்மெண்ட் நடத்தி மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவுக்கு மேராஜ் ஷரீஃபெல்லாம் முடிஞ்சு நாயகம் வந்துட்டாங்க மதினா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத்தும் ஆச்சு மதினா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத்து போய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரின் சஹாபாக்களுடைய தலைவரான ஹஸ்ரத் அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் 7 மாசம் நாயகம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஹஸ்ரத் அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு வீட்டில் 7 மாசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தாங்க மாஷா. அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கும்போது நடந்த முக்கிய விஷயங்கள்ல முதலாவது மஸ்ஜிது நபவி ஷரீஃப் கட்டுமான வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது நாயகம் அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கும்போது தான் ஹரமே ரசூல் மஸ்ஜிது நபவி ஷரீஃப் கட்டுறதுக்கு வேலை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி எஜமானிம்மா ஃபாத்திமா நாயகத்துடைய திருக்கல்யாணம் நாயகம் அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கும்போது தான் நடந்துச்சு மாஷா. மலக்கருடைய தலைவரான ரசூலுல்லாஹ்வுடைய வானலோகத்துடைய பிரத்யேக ஹாதிமான ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் அடுத்த சன்னிதானத்துக்கு வந்தாப்ல மாஷா. நாயகமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா தங்களுக்கு சலாம் சொன்ன எஜமானே அல்லாஹ்வுடைய ஸலாத்தை காணிக்கையாக்கலாம்னு விடுதலை. அப்ப எஜமான் கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அல்லாஹ் வேற என்ன விஷயம் சொன்னான் நாயகமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்களுடைய அருமை திருமகளாராகிய
சையிதா பாத்திமா நாகி அவர்களுக்கும் சையிதா அலி நாயத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் அர்ஷு முஅல்லால வச்சு அல்லாஹ் சையிதா பாத்திமா நாகி சையிதா அலி நாயத்துடைய திருக்கல்யாணத்தை அர்ஷு முஅல்லால வச்சு அல்லாஹ் நடத்திட்டான் மாஷா அல்லாஹ். அரசுல வச்சு அல்லாஹ் நடத்திட்டான், துனியால தங்களை அல்லாஹ் நடத்தி ரெண்டு பேரையும் சிறப்பா சேர்த்து விடுறதுக்கு அல்லாஹ் சொன்னான். அரிசி மொல்லார செய்தா பாத்திமா நாயுடைய திருக்கல்யாணம் நடந்தது மாஷால்ல என்ன துல்ஹஜ் மாதம், துல்ஹஜ் மாதம் மாஷால்ல பிறை பத்துன்னு சொல்லி வருது ஹதீஸ் ஷரீஃப்ல மாஷால்ல. ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு மாஷால்லா அரிசி என்ன அங்க அடியார்கள் பெருநாள் அங்கே கொண்டாடுறாங்க மாஷால்லா, ரப்புல் ஆலமீன் அங்க கொண்டாடுறான் ஹபீபுடைய திருமகளுடைய திருக்கல்யாணத்தை மாஷால். அப்ப அல்ஹம்துலில்லா ஜூரிகர் இஸ்லாம் சொல்றாப்புல நாயகமே அல்லாஹ் தபாரக் வ தஆலா தங்களுடைய கபுதுல் கரீமான பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பதூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சையிதுனா அலி இப்னு அபு தாலிப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா அரசுல என்ன சிறப்பா நிக்காஹ் நடத்திட்டா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அரசு நிக்காஹ் நடத்திட்டா. தங்களுடைய இந்த அடிமைதான் என்ன அல்லாஹ் நிஷான வந்தால இந்த அடிமைக்கு பாக்கிய கொடுத்த நாயகமே நான் தான் மாஷால்ல என்ன ஃபத்வா ஓதுனேன். அல்லாஹு அக்பர் கபீரா. எல்லா அம்பியாக்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வஹி கொண்டு வரதுதான் ஜிப்ரீல் சொன்னா. சையிதுல் அம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமகளுடைய நிக்காஹ் ஓதக்கூடிய கதீபாக இருக்கிறாப்புல யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மற்ற அம்பியாக்கள் முர்சலீன்களுடைய விஷயத்துல அல்லாட்டிருந்து வகி கொண்டு வரதான் ஜிப்ரீல் மாஷா அல்லாஹ். ஆனால் முக்தார் முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையிதுல் அம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்து ஷரீஃப்ல ரசூலுல்லாஹுடைய கபதுல் கரீமான பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்து பத்துல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் செய்த அலி நாயத்து செய்த அலி நாயத்துக்கு என்ன அல்லாஹ் நிக்காஹ் நடத்தி வைக்கும் போது அல்லாஹ் அந்த ஹுத்பா வந்து ஹதீபா யார வைக்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் வைக்கிறான் மாஷா அல்லாஹ். சையிதுல் மலாயிகா அருஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையிதா பாத்திமா நாஹி செய்த அலி நாயத்துடைய நிக்காஹ் மாஷா அல்லாஹ் ஓதுறாப்ல மாஷா அல்லாஹ். அப்ப எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் நீங்க என்ன குத்பா ஓதுறீங்க ஃபாத்திமா அலியுடைய வலி யார் மாஷா ஃபாத்திமாவுடைய வலி யார் ஃபாத்திமா அலியுடைய நிக்காஹல ஃபாத்திமாவுடைய வலி யார் மாஷா ஃபாத்திமாவுக்கு உள்ள வலி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட்ல இருக்கறாங்க துனியால சையிதா ஃபாத்திமாவுடைய நிக்காஹ் மாஷா அர்ஷம் நடக்குது ஃபாத்திமா அலியுடைய திருக்கல்யாணம் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் குத்பா ஓதுறாப்ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க ஓ ஜிப்ரீலே ஃபாத்திமா அலியுடைய திருக்கல்யாணத்துல சையிதா ஃபாத்திமாவுக்கு அரசுல வலி யாருன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹு அக்பர் கபீரா. ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ஜவாப் சொல்றாப்ல சையிதி மௌலா யா ரசூலுல்லாஹ் தங்களுடைய கபுதுல் கரீமான அவர்களுக்கும்
செய்தனா அலி கரம் அல்லாஹ் கரீம் அவர்களுக்கு நடந்த நிக்காகல செய்தா ஃபாத்திமாவுக்கு வலி யாரு? அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத். அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு ஆயத்து ஓதி காட்டப்படுத்துறாங்க. அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு ஃபாத்திமாவுக்கு வலி யாரு? மாஷா அல்லாஹ், அல்லாஹு யா ரசூலுல்லாஹ். ஃபாத்திமாவுக்கு வலி யாரு? மாஷா அல்லாஹ், அல்லாஹு யா ரசூலுல்லாஹ். அவர்களுடைய மக்தூபாத்கள் என்ன செய்யறாங்க சொல்லித்தரங்க. அப்ப செய்த ஃபாத்திமாவுடைய திருக்கல்யாணத்துல செய்த ஃபாத்திமா நாயக்கு வலி யாருங்கிறான்? அல்லாஹ் அல்லாஹ் வலியா இருக்கிறான் செய்த ஃபாத்திமா. மறுபடியும் கேட்கிறாங்க சொல்லதோ அலேசன, ஃபாத்திமா அலியுடைய நிக்காக அல்ல அரசன் நடத்தினானே, நீங்க குத்துபா ஓத்துறீங்க, அல்ல வலியா இருந்தானே, அந்த வேற யாரெல்லாம் நிக்காகல கலந்துகிட்டா? ஃபாத்திமா அலியுடைய திருக்கல்யாணத்துல கலந்துகிட்டவங்க யாரெல்லாம், ஷாமில் ஆனவங்க யாரெல்லாம்? ரஹ்மத்துல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப் கரம் அன்னவர் நாயகம்மாளுடைய சுவாலுக்கு ஜவாபு சொல்றாங்க. மாஷா அல்லா, சுவாலுக்கு ஜவாபு சொல்றாங்க. செய்தி மௌலா யார் சொல்ற நாயகமே? செய்தா ஃபாத்திமா, செய்தா அலி அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நிக்காஹ் ஷரீஃபுல அல்லாஹ் தபாரக வ தஆலா 40